ஹாய் சோல்ஜர்ஸ், திடீர்னு ஒரு நாள் உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு படமோ இல்ல கேமோ ஏத்தி கொடு அப்படின்னு சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கேமை பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்டோட லேப்டாப்ல டெஸ்க்டாப்ல காப்பி பண்ணி தருவீங்க. அப்படி இல்லைனா ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் எடுத்து அதுல காப்பி பண்ணிட்டு திருப்பி உங்க ஃப்ரெண்டு காப்பி பண்ணி கொடுப்பீங்க. அந்த ஹார்ட் டிஸ்கையோ பென்ட்ரைவையோ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து அமைச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் திரும்பி வராது. அப்படியே ஹார்டே கிட்டே போட்டுருவாங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஹார்ட் டிஸ்கே போச்சு, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இடத்துல ஆல்ரெடி உடஞ்சிருக்கு, தெரியுதுங்களா? இதில் உடஞ்சிருக்கா? இந்த உடஞ்சதை வந்து நம்ம அப்படியே எடுத்தனா சில்லு சில்லா பிரிஞ்சு போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா என் கனவு நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். பாண்டிச்சேரி எதுக்கு போகிறோன்னு தெரியல. பாண்டிச்சேரியில் போயிட்டு ரூம் எடுத்து தங்குறோம். தடுப்பு க்ளூவை போட்டாச்சு, போதுமான அளவு. அப்படியே ஒட்ட வேண்டியதுதான், ஒட்டியாச்சு சோல்ஜர்ஸ். ஒரு விஷயம் மறந்துடா, இறா அந்த டிஃபியூசர் போட மறந்துடா. யோ சாமி சோல்ஜர்ஸ், இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், அவத்துல இந்த டிஃபியூசர் போட மறந்துட்டா சோல்ஜர்ஸ். இப்படி டிஃபியூசர் தானே நம்ம இதுவே யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்ப டிஃபியூசர் வேணாம் சோல்ஜர்ஸ் நமக்கு, ஏன்னா அவன் ஒட்டினதை எடுத்தோன்னு வைங்களேன் இருக்கிறதும் மொத்தமா போயிடும். பிரச்சனை இல்லை, விடுங்க பாத்துக்கோ. இதுவுமே எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆயிருக்க வேண்டியது, அப்படி ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் டம்மி தான், இங்கே இருக்குது ஃபுல்லாகவே டம்மி தான். எட்டு ஹார்ட் டிஸ்க் கொடுக்கலாம், கரெக்டாக எடுக்கணும். கை நடுக்கத்தில் இதில் காமிச்சிடாத. ஏன் கை இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன்.